அன்பார்ந்த சகோதரிகளே, குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு சீடன் எப்படி இருக்கணும், ஒரு குரு எப்படி இருக்கணும், இதற்கான விளக்கத்தை சமீப காலத்தில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் நடத்தியே காமிச்சாங்க. ஒரு குரு தன் சீடர்களை ஒருபோதும் எப்போதும் கைவிடுவதில்லை, எல்லா சீடர்களையும் அவங்க காப்பாற்றி எப்படியாவது விட்டுரும். அதுதான் நல்ல குருவுக்கு அடையாளம். சீடர்களை சில பேர் கற்பூர புத்தியாக இருப்பார்கள், சில பேர் கறிக்கட்டை புத்தியாக இருப்பார்கள், சில பேர் வாழமட்டியாக இருக்கும், என்ன சொன்னாலும் ஏராதமாக இருப்பாங்க. இந்த வாழமட்டியாக இருக்கக்கூடிய புத்தியாக இருக்கக்கூடிய சீடர்களையும் குருநாதர்கள் கரையேற்றி விடுவார்கள். நல்ல கற்பூர புத்தி உள்ள சீடர்களுக்கு நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை, மனோதீட்சை போன்றதை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல சீடர்களாக மாற்றி விடுவார்கள். சற்று பத்து தடவை சொல்லி தான் ஒருத்தரை புரிய வைக்கணும் அப்படின்ற குரு சீடர்களையும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, அதாவது மனோதீட்சை, மந்திர தீட்சை, எந்திர தீட்சை, இதை சொல்லித்தந்து அவங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. கடைசியாக புரியாத சீடனையும் தனக்கு சமையல் வேலையை செய்த சீடனா கூட என்ன பண்ணுவாங்கன்னு, மருத்துவ மூலிகை வகையில் இந்த செடியை சாப்பிட்டு இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்டா இந்த நோய் போயிடும், இந்த மாதிரி இந்த தடையை சாப்பிட்டா இந்த நோய் போயிடும், இந்த விதையை சாப்பிட்டா இந்த நோய் போயிடும், இதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சி கொடுத்தா இந்த நோய் போயிடும், இப்படிலாம் சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்தி அவர்களையும் குருநாதர்கள் கைவிடுவது. அவர்தான் நல்ல குருநாதன், அப்படியேப்பட்டவர்கள் தான் நல்ல குருநாதன். சீடன் எப்படி இருக்கணும்னா, குரு வெட்டி கொண்டு வா அப்படின்னா அவங்க விறக வெட்டி வா அப்படின்னா விறக வெட்டி கட்டி எடுத்துகிட்டு வரணும் தான் சீடனாக இருப்பான். சாமி நான் வெட்டிட்டேன் கட்டி எடுத்தாரமான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஒரு தடவை ஒரு வழிப்போக்கன் சென்று கூறியிருந்தால் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த பெருமை தெரியணும், சீடனை எப்படி இருக்கணும்னு உணர்த்துவதற்காக எல்லாரையும் வர சொல்றார். வழிப்போக்கனை கூப்பிட்டு ஒரு சீடனை அமைச்சு அவனுடைய பேர் என்னன்னு கேட்டுவாங்க. இவர் போய் அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு வந்தான். ஐயா அவன் பேர் என்ன ஐயா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், என் பேர் மனோகரன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அத்தபடியா சரி வா அவனுடைய அப்பா பேர் என்னான்னு கேட்டுவான்ற. இவன் திரும்ப போய் அவனுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்கிறான். அப்பா உன்னுடைய அப்பா பேர் என்ன? என்னுடைய அப்பா பேர் கோவிந்தன் சொல்கிறான். திரும்ப வந்து ஐயா அப்பா அவனுடைய அப்பா பேர் கோவிந்தன் அப்படின்னு சொன்னான். சரி அவன் எதுக்காக போகிறான், எதுக்காக போகிறான்னு கேட்டுவான். நீ எதுக்காகப்பா போகிறான் அப்படின்னு அங்கே போய் கேட்குறான், வழிப்பகன்கிட்ட கேட்குறான். வழிப்பகன் சொல்கிறான், நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன், என்னுடைய கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து குருக்கிட்ட சொல்கிறான். உடனே குருநாதர் சொல்கிறாரு, எதுக்காக குரு கிராமத்துக்கு போகிற கேட்டுவான். எங்கே அங்கே என்னுடைய வயல்கள் கொஞ்சம் இருக்குது, அதை கவனிப்பதற்காகவும் பராமரிப்பு செய்ய வேலை செய்வதற்காகவும் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வழிப்பக்கம் சொல்கிறான். இதை வந்து குருநாதர்கிட்ட அந்த தம்பி சொல்கிறான், சிஷியன் சொல்கிறான். திரும்ப அந்த வயலில் என்ன விதைச்சிக்கிற கேட்டுவான்னு போகிறான். இவன் போய் கேட்குறான், என்ன அந்த வயலில் என்னங்க விதைச்சிருக்கீங்க, வயலில் நெல் விளைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதே அப்படியே வந்து குருநாதர்கிட்ட சொல்கிறான். இப்படி அவன் கடைசியில் அந்த வயல்லேருந்து நெல் அறுக்கிறதுக்கு அறுத்து அங்கேயே தங்கி இருந்து அந்த நெல்லை அறுத்து நெல்மணியை அறுத்து மூட்டையாக கட்டி பிறகு அதை வேக வைத்து அரிசியாக மாற்றி திரும்ப வீட்டுக்கு கொண்டாட வைக்கும் ஒவ்வொரு கையிலுக்கு ஒரு பதிலாக குருநாதர் கேட்டதை கேட்க கேட்க அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொரு சீடரும் இப்படி பல சீடர்களும் எல்லா சீடர்களும் இப்படி தான் ஒவ்வொரு பதிலுக்கு ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் தான். கடைசியாக விவேகானந்தரை வர வைத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கேட்குறார். விவேகானந்தா அதை ஒரு வழிபோக்கன் போகிறான், அவங்ககிட்ட போய் இந்த நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதிலை கேட்டுவான்றார். அவனுடைய பேர் என்ன கேட்டுடுவா அப்படின்னு அனுப்புற விவேகானந்தன். விவேகானந்தர் அங்கே போகிறார். போயிட்டு அந்த வழிப்போக்கனிடம் கேட்டு, உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய அப்பா பேர் என்ன, எதுக்காக போகிற, எங்கே போகிற, என்ன வேலைக்காக போகிற, எவ்வளோ நாள் கழிச்சு திரும்பி வருவ, என்ன செய்ய போகிற, இப்படி குருநாதர் ஒரு கேள்வி தான் கேட்ட. அவன் பேர் என்னன்னு கேட்டு சொன்னார். ஆனால் விவேகானந்தர் அப்படி அல்ல, அவனுடைய எல்லா பதிலுக்கும் கேள்விக்கான பதிலையும் திரும்ப சொன்னால் என்னென்ன கேள்வி வரும் குருநாதர் கேட்பார்னு ஒரு முன்மையே உணர்ந்து தெளிந்து எல்லா பதிலுக்கும் கேள்விக்கான பதிலையும் கேட்டு வந்து விவேகானந்தர் கேட்டுட்டு வந்து குருநாதர்கிட்ட சொன்னார், ஐயா அவன் பேர் மோகன், அவங்க அப்பா பேர் கோவிந்தன், அவன் அந்த ஊருக்கு போ அவங்களுடைய ஊருக்கு போகிறான், அங்கே நெல் பயிர் விதைச்சிக்கிறான், அந்த நெல் பெருசாகிடுச்சு, அறுவடை கொஞ்ச நாள் இருந்து அறுவடை பண்ணலாம், அறுவடை முடிஞ்சு அதை மூட்டையாக கட்டி அவிச்சு நெல்லை வந்து அரிசியாக மாற்றி அந்த அரிசியை மீண்டும் ஊருக்கு கொண்டு வர போகிறாயா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்படித்தான் சீடர்கள் இருக்க வேண்டும். குருநாதர் சொல்வதை புரிந்து அவர்கள் எதை கேட்கிறார்களோ எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அதை முழுதுமாக அறிந்து சொல்பவனே நல்ல சீடன். இப்படியேப்பட்ட சீடனாக இருப்பதைத்தான் குருநாதர்கள் விரும்புவார்கள். இதுதான் குரு சிஷ்யனுக்கு உள்ள ஒரு உயர்ந்த பண்பாடான நிலை. வாழ்த்துக்கள்.